அரைச்சி வச்சேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு பேன் கேக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பனானா பேன் கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பச்சை வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், தேவையான அளவு சுகர் எடுத்திருக்கேன், அரை கப்பு தான் எடுத்திருக்கேன், பட்டர் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கணும், அதில் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிக்சிலையும் போட்டு வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கிட்ட இந்த மாதிரி ஃபோக்கு எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி மசிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபோக்கால் தான் மசிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம பேன் கேக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் ஒன்று ரெண்டு வாழைப்பழம் கடி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் மிக்சியில் அடிச்சுங்க, நான் வந்து இது மாதிரி ஃபோக்கு வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். வாழைப்பழத்தை நல்லா ஃபோக்கு வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி சுற்றும் போது அழகிங்க, சுற்றுறது வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் சீனி சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ வந்து நான் சீனி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த மைதாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன், மூணு வாழைப்பழத்துக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேன் கேக்கை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம அம்மா சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சுருந்தேன், நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுருக்கேன். தவா சூடாகிடுச்சு. நான் நெய் தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. அதை பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி தான் மூத்திக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்து தான், நான் திருப்பி போட்டு காட்டுறேன். செவந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி சூப்பரான பனானா பேன் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதை எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொன்று ஊற்றுறேன் பாருங்கள். நான் ரெண்டு குழிக்கரண்டி தான் ஊற்றுறேன். நம்ம வந்து தோசை மாதிரிலாம் தடவக்கூடாது, இப்படியே தான் ஊற்றி எடுக்கணும். ஊற்றிட்டு லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுங்க, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, கருகி போயிடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட சூப்பரான பனானா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வந்து சும்மாவும் சாப்பிட்லாம் நம்ம. நான் இன்றைக்கி என்னடா தேனுக்கு லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் இதேமாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கேன். இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே மேங்கோ வச்சு பேன் கேக் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் வந்து இதேமாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து சும்மா நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றத விட இதே மாதிரி வந்து பேன் கேக்கு செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதே தெரியலங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாச்சியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.